நடிகர் கார்த்திக் ராஜ் இப்போ எடுக்க போற புது ப்ராஜெக்டுக்காக ஒட்டுமொத்த கார்த்திக் ராஜ் ரசிகர்களும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ப்ராஜெக்ட்ல கார்த்திக் அவர்களுக்கு யாரு தாண்டா ஜோடி அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலயும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ அதை பத்தின ரொம்ப முக்கியமான தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அந்த தகவல் பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம பாக்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் செம்பருத்தி சீரியல்ல நீக்கப்பட்டதுக்கு அடுத்து எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்காம கடைசியா வேற வழியே இல்லாம அவரோட ரசிகர்கள் உதவியால அவரே சொந்தமா ஒரு புது ப்ராஜெக்ட்டை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருந்தாரு. அதன்படி பல ரசிகர்கள் அவருக்கு பண உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் அந்த ப்ராஜெக்ட் இன்னும் தொடங்காத நிலையிலேயே அந்த ப்ராஜெக்ட்ல கார்த்திக்கு ஜோடியா யாரு நடிக்க போறாங்க அப்படின்ற கேள்வி அதிகமா கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ அதை பத்தி ஒரு தகவல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராஜெக்ட்ல கார்த்திக் ராஜுக்கு ஜோடியா ஒரு புதுமுக நடிகை தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்தோம். ஆனா இதுவரைக்கும் எந்த புதுமுக நடிகையும் சரியா அமையாதனால வேற ஒரு நல்ல நடிகையா எடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த வகையில இப்போதைக்கு நடிகை பிரியா பவானி சங்கர் மற்றும் வாணி போஜன் அவங்க கிட்டதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவங்க டேட்ஸ் கொடுத்தா கண்டிப்பா அவங்கல ஒருத்தவங்களை தான் கார்த்திக்கு ஜோடியா நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு பல பேர் ஆதரவையும், அதே நேரத்துல சில பேர் இவங்க ஏன் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல கேட்டுட்டு வராங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் கார்த்திக் ராஜுக்கு ஜோடியா யாரு நடிக்கணும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.